ஃப்ரெண்ட்ஸ், சாரி இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ போட முடியல. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன். ஸோ நைட் வந்து டின்னர் வீடியோ போடுவோன்னு தான் போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சேவை சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சேனலுக்கு ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். என்ன விஷயமா அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மணிப்பூர் கேர்ள்ஸ் ஹராஸ்மெண்ட் இருக்கீங்களா, அதை பற்றி. ஸோ அதோட அந்த சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து கமெண்டில் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேவை பண்ணுறதுக்கு சேவையை நம்ம வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன வேணும் அப்படின்றது நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவை சாளிக்கிறதுக்கு போயிடலாம். என்னென்ன தேவைன்னா பார்த்தீங்களா, கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்குவேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, லெமன், சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு ப்ரொசீஜர் பார்த்துடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து அடுப்பை ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வடச்சட்டியை வச்சிரும், ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பொரிச்ச ஆயில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கேன், ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஆயில் காயட்டும், எண்ணெய் காயட்டும், நம்ம கடுகு கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு, கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது போக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் போடலை, பிகாஸ் நைட் டைம் இல்லை, ஸோ தேங்காய் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நான் தேங்காய் போடல. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், உப்பு ஒரு அளவுக்கு தான் நமக்கு தேவை, அதிகமாக தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக போட்டாச்சு. வதக்கிக்கலாம் வாங்க. நல்லா ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வர மாதிரி வதக்கிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சைடு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். எனக்கு லென்த் வீடியோ போடுறதுக்கு டைம்ல அதனால சட்னி வந்து கொஞ்சம் ஷார்ட் ரெசிபியாக போட்டுடலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா சேவையை போட்டாச்சு, நல்லா கிண்டி விடுவோம், சரிங்களா? இருங்க கிண்டிக்கலாம். இங்கே வருங்க, ஃபைனலி வந்து சேவை ரெடி ஆயாச்சு. அடுத்து வந்து சட்னிக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான், போட்டு அரைச்சிடலாம். இது தேங்காய் சட்னிக்கு தான். சட்னி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு குட்டி வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன், அது பொறிட்டும். இது கூடயே தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகா, இது வந்து டேஸ்ட்டுக்கு தான், சரிங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். என்னம்மா இருமா, ஐயோ என் குட்டி காலையிலேருந்து என்னை விட்டுட்டு இருந்தா, அதனால் இங்கேயே வந்துட்டான் பாருங்கள். ஃபைனலி நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் கருவேப்பிலை கொத்தமல்லியில் போட மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சேவை வித் தேங்காய் சட்னி நைட் டின்னர்,
உங்கள் வீட்டில் என்ன டின்னர்ன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.